குட் மார்னிங் ஸ்டூடண்ட், ஐ ஆம் ராபர்ட் ஸ்டீவன், சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி தமிழில் சமத்துவம் பெறுதல். பேஜ் நம்பர் 217 பக்கத்தை எடுத்துக்க, இங்கிலீஷ் மீடியம் பயங்க, தமிழ் மீடியம் பயங்க. அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் பெறுதல். லேர்னிங் ஆப்ஜெக்ட், மீனிங் ஆஃப் த ப்ரீ ஜஸ்டிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இரெகுலாரிட்டி பிகேம் அவர் ஆஃப் த நெகட்டிவ் கான்சிக்யூசஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அதாவது கவனிச்சுக்க, நம்ம கற்றலின் நோக்கம் லேர்னிங் ஆப்ஜெக்ட் வந்து முடிவு மற்றும் ஒத்த கருத்து ஆகியவற்றை பொருளை அறிதல், முடிவு மற்றும் ஒத்த பொருளை பற்றிய ஆய்தல். ரெண்டாவது பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மை பற்றி புரிந்து கொள்ளுதல், பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மை என்று பற்றிய புரிந்து கொள்ளல், பாகுபாடுகளின் எதிர்மறையான விளைவுகளை பற்றி அறிதல். நம்ம பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி படிக்கம்னாக்கி 6ஆப்பிலேருந்து 12th வர நீ பாப்பா, 1ஆப்பிலேருந்து 12ஆப்பு வர ஒரே யூனிஃபார்ம் தான், ஒரே பெஞ்சு தான். அதில் ஏழையோ பணக்காரனோ உயர் ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ எதுவுமே என்ன செய்யாது கிடையாது. பாகுபாடு எதிர்மறையான விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். சரி, பாடத்துக்கு வா. த சொசைட்டி தேட் வி லைவ் இன் காம்ப்ரமைசஸ் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் சோசியல் குரூப் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் இன் மெனி வேஸ். கவனி, நாம் வாழும் இச்சமூகம் பல்வேறு வகையான வேறுபாடுகளை கொண்ட சமூக குழுக்களாக கொண்டிருக்குது. நம்ம போன பாடத்தில் இயற்கையாக பார்த்தோம், வேறு வேறு மாநிலங்கள், ஒரே மாநில வேறு வேறு மாநிலங்கள், வேறு வேறு பாஷைகள், வேறு புவியியல் அமைப்பு வேறு, அப்படிதானே. அப்புறம் ஒரே மாநிலத்தில் நிறைய ஜாதிகள், நிறைய பாஷைக்காரங்க இருக்காங்க. தமிழ்நாட்டிலே உருது பேசக்கூடியவங்க இருக்காங்க, தமிழ் பேசக்கூடியவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்போது மெனி வேஸ், நிறைய குழுக்களாக கொண்டதாகும். இதை குழுக்கொண்டதாகும். சின்ஸ் வி பிலீவ் இன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வி ஷுட் ஹாவ் பீன் லிவிங் பீஸ்ஃபுல்லி வித் ஒன் அனதர் இரெஸ்பெக்டிவ் தோஸ் டிஃபரன்ஸ். அதுக்கு தான் நாம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதால் அத்தகைய வேறுபாடுகளை களைந்து பிறருடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பன்முகத்தன்மை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதால் மக்கள் நம்மிடமிருந்து வேறுபடும், அப்படிதானே. சரி, ஆஃபன் வி சி தட் டைவர்சிட்டி இஸ் நாட் அக்செப்டட் அண்ட் பீப்புள் ஷோ ஆட்டிடியூட் ஆஃப் டுவேர்ட்ஸ் தோஸ் ஹூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தம் தே ஃப்ரம் ஒப்பீனியன் அபவுட் அதர் குரூப் அண்ட் திஸ் ஆஃபன் லீட் டு டென்ஷன் இன் த சொசைட்டி. சச் ஒப்பீனியன் ஆர் ஆஃபன் ப்ரீ ஜஸ்டிஸ். அதாவது பிற மக்களிடையே பகைமை உணர்வை கொள்பவர் அவர்கள் பிற இனத்தின் மீது ஒரு பொதுவான எண்ணத்தை கொண்டிருப்பது சமூகத்தில் பதற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இது போன்ற எண்ணங்கள் பாரபட்சத்துக்கு இட்டு செல்கிறது. அவன் பெரியவனா, நம்ம பெரியவனான்னு நம்ம என்ன செய்கிறது பார்க்கறது, அப்படிதானே. எல்லாம் சமத்துவம், அதை நம்ம பழத்துக்கு மேலே ஒரு திராசு போட்டிருக்கான், அப்படிதானே. திராசு எப்படி இருக்குது, சமமாக இருக்குது, அந்த பக்கமும் சாயலை, இந்த பக்கமும் சாயலை, எல்லோரும் ஒற்றுமைங்கிறதுக்காக குறிக்கிறதுக்காக தான் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் பெறுதல்ங்கிற படத்தை நம்ம சிம்பிளி என்ன செய்யிருக்கு போட்டிருக்கு. முன்முடிவு, பாரபட்சம், ப்ரீ ஜஸ்டிஸ், ப்ரீ ஜஸ்டிஸ் தான் இருப்பார், அதுக்கு கீழே உள்ள பேராக வைப்பார் ப்ரீ ஜஸ்டிஸ். ப்ரீ ஜஸ்டிஸ் மீன்ஸ் ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் நெகட்டிவ் இன் இன்ஃபீரியர் மேனர் வித்தவுட் நோவிங் மச் அபவுட் தம். இட் ஹேப்பன்ஸ் வென் பீப்புள் ஹாவ் ஃபால்ஸ் பிலீவ் அண்ட் ஐடியா. ப்ரீ ஜஸ்டிஸ், ப்ரீ ப்ளஸ் ஜஸ்டிஸ், த வேர்ட்ஸ் புரியுதா உனக்கு? பாரபட்சம் என்பது மற்றவர்களையும் பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது ஆகும். அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலே தவறாக முன்முடிவு எடுப்பதாகும். மக்கள் தவறான நம்பிக்கையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது பாரபட்சம் ஏற்படுகிறது. முன்முடிவு சீக்வல் டு முன் ப்ளஸ் முடிவு, பாரபட்சம். அதான் சொன்னேன், ப்ரீ ஜஸ்டிஸ், ப்ரீ ப்ளஸ் ஜஸ்டிஸ். சரி, த வேர்ட்ஸ் ப்ரீ ஜஸ்டிஸ் ரெஃபர் டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்
ட்ரீ ஜஸ்டிஸ் கேன் பி பேஸ்ட் ஆஃப் மெனி திங்ஸ் லைக் பீப்புள் ரிலிஜியஸ் பிலீஃப் த ரீகன் தே கம் ஃப்ரம் த கலர் ஆஃப் தர் ஸ்கின் லாங்குவேஜ் த ஏசன்ட் ஆஃப் க்ளோத் த வியர் த டைப் ஆஃப் ப்ரீ ஜஸ்டிஸ் ஆர் ஜெண்டர் ப்ரீ ஜஸ்டிஸ் ரீகால் ப்ரீ ஜஸ்டிஸ் கிளாஸ் ப்ரீ ஜஸ்டிஸ் டிசபிலிட்டி ப்ரீ ஜஸ்டிஸ் அண்ட் ஸோ ஆ பாரு பாரபட்சம் என்ற வார்த்தை பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது. முன்முடிவு என்பது மக்களின் மத நம்பிக்கை, அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி மற்றும் உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. இப்போது நம்ம பல இந்தியா வந்து பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழிகள், ஒவ்வொரு உடைகள், ஒவ்வொரு உணவுகள் அப்படிதானே இருக்குது. பாரபட்சமானது இன ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகள் மீது மற்றும் பிறவற்றிலும் காணப்படுகிறது. எல்லாத்திலையுமே இருக்குது. உதாரணமாக கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் மற்றும் நடத்தையும் நாகரிகமானது என்பதே பாரபட்சமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், அர்பன் பீப்புள் ஆர் மோர் சிவிலைஸ்ட் தென் ரூரல் பீப்புள் இன் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் இஸ் ஒன் சச் ப்ரீ ஜஸ்டிஸ். இப்போ கவனி, இப்போ வந்து கிராமங்களில் சாதாரணமாக விவசாயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி விவசாயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. நாகரிகம் வந்து எங்கே இருக்கும்? நாகரிகம் சிட்டியில், அப்படி நகரத்தில் நாகரிகம் இருக்கும். அப்போ வந்து இவன் ஒரு கிராமத்தான், இவன் நகரவாசி, பேச்சு, உடை, மொழி எல்லாமே வித்தியாசப்படுது. இதுதான் ப்ரீ ஜஸ்டிஸ். உனக்கு புரியுதா? நகரத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள வித்தியாசம். நகரமே மக்கள், நகரத்தில் வாழ்ற மக்கள் மேமையான மக்கள் என்றும், கிராமத்தில் விவசாயம் பிற தொழில்களை செய்யக்கூடிய தாழ்வான மக்கள் என்றும் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணங்கள் இருக்குது. கேஸ் ஆஃப் ப்ரீ ஜஸ்டிஸ், சம் காமன் சோசியல் ஃபேக்டர் தட் கான்ட்ரிபியூட்டர் டு த ரைஸ் ஆஃப் ப்ரீ ஜஸ்டிஸ் ஆர் சோசியலைசேஷன். அப்படின்னா என்னது? இது வந்து நிறைய இடத்துல காணப்படுகிறது. சமூக மயமாக்குதல், ரெண்டாவது கன்ஃபார்மிங் பிஹேவியர், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. எக்கனாமிக் பெனிஃபிட், என்னதுமா எக்கனாமிக் பெனிஃபிட், பொருளாதார பயன்கள், பொருளாதார பயன்கள். நாலாவது பர்சனாலிட்டி, சர்வாதிகார ஆளுமை, எத்னோ சென்டரிசம். அஞ்சு இன மைய கொள்கை, குரூப் க்ளோசர், கட்டுப்பாடான குழு அமைப்பு, கான்ஃப்ளிக்ஸ், முரண்பாடுகள். இவ்வளவு எதில் இருக்குது? பாரபட்சம் உருவாக்கும் பொதுவான காரணிகள், பாரபட்சம் உருவாக்கும் பொதுவான காரணிகள். சரி, ஸ்டெரோடைப், மாறா கருத்து. ஸ்டெரோடைப், மாறா கருத்து. வென் ப்ரீ ஜஸ்டிஸ் கெட் ஸ்ட்ராங்கர் இட் டெவலப் இன் டு ஸ்டெரோடைப். ஸ்டெரோடைப் இஸ் ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ் இஸ் லேர்ன் அட் வெரி ஏர்லி ஏஜ் and children grow to have very stronger idea and opinion about things. Group are ideological. As children grow up, the line, like and hate for other things, people, cultural beliefs, language become ஷார்ப்பர். அதாவது முன்னளவுள்ள ஒரு மோசமான கருத்து என்னென்னா, முன் வடிவ வலுவாக இருக்கும்போது மாறா கருத்து உருவாகிறது. மாறா கருத்து என்பது தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. இவனால் முடியும், இவளால் முடியாதுங்கிறது ஏதோ ஒரு ஒன்றை பற்றிய தவறான கருத்தாகும். எடுத்துக்காட்டாக, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல, பெண்கள் விளையாடக்கூடாது, அப்படிதானே அல்ல முன்முடிவு கொள்கையாகும். மாறாக தன்மை பற்றி தவறான எண்ணங்கள் சிறுவயதிலேயே கற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் குழந்தைகள் பொருட்கள், குழுக்கள், கருத்து இயக்கங்கள் போன்றவற்றில் வலுவான கருத்துக்களையும் தவறான எண்ணங்களையும் இளம் பருவத்திலேயே வளர்த்து கொள்கின்றனர். குழந்தை வளரும்போது அவர்களுக்கு பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி இவற்றின் மீதான விருப்பு வெறுப்புகள் ஒத்த கருத்தால் மேலோங்குகிறது.
வளர வளர எல்லாத்துலையும் நமக்கு வருது. பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, இதெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக என்ன செய்து ஆகிறது. அப்படி தானே? எக்ஸாம்பிள் ரகு வாஸ் எக்ஸாம்பிளை பாரு. இப்போ வந்து இந்த சமுதாயத்தினோட கண்ணோக்கம் எப்படின்ட்டு பாரு. ரகு வாஸ் ஹிட் இன் ஹீஸ் ஐஸ் வித் எ சாஃப்ட் பால் அண்ட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் ஹி ஸ்டார்டட் டு க்ரே த அதர் ஸ்டார்டட் டு லாஃப் அட் ஹிம் மணி ஃபெல்ட் சேட் ஃபார் ஹிம் பட் ஸ்டார்டட் லாஃபிங் அலாங் வித் அதர். நல்லா கவனிச்சிக்கமா, ரகு உங்கள் பையனுக்கு வந்து மேலே அடிபட்டுருது. அப்படி தானே? ரகு உங்கள் பையனுக்கு கண்ணில் வந்து ஒரு அடிபட்டுருது. அடிபட்ட பிறகு எல்லாரும் அவனை பார்த்து என்ன செய்தாங்க, சிரிக்காங்க. அப்படி தானே? அடிபட்டவுடனே சிரிக்காங்க. ஆம்பளை வந்து என்ன அடிபட்டாலும் அழக்கூடாது, இங்கே நியதி. உலகத்தில் உள்ள ஒரு ஆம்பளை பையன் அழுதாக்கி அவன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் அவன் மேலே யார் மட்டும் அவன் மேலே இது பண்ணுதா, ரொம்ப கவலை கொள்ளுதா? மணி இங்கே ஒரு பையன் அவன் மேலே என்ன செய்தான், ரொம்ப கவலைப்படுதான். ஆனால் அவனால் கவலைப்பட முடியல. அந்த குரூப்பில் எல்லாரும் சிரித்தோடனே அவனும் மனசு தாங்காமல் சிரிக்கான். புரியுதா? இதான் இன் அபோவ் எக்ஸாம்பிள் வி ஹேவ் எ ஜெனரல் ஒப்பீனியன் தட் கேர்ள் க்ரை, பாய் டூ நாட் க்ரை. பொம்பளை பிள்ளைகள் அழலாம், ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது. வென் ரகு க்ரைட் அவுட் ஆஃப் பெயின், அவன் வந்து ரகு வந்து வேதனையில் அழுதான், வழி தாக்க முடியாமல் அழுதான். ஆனால் அழக்கூடாதுன்ட்டு இந்த உலகம் சொல்லும். ஆம்பளை பையன் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதர் லாஃப் டு ஹிம். நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் த ஃபிக்ஸ் பீப்புள் அவர் இமேஜ் we create the stereotype gender based stereotype of often portrayed in film advertisement and tv serial. almost all the advertisement related to the detergents, washing machine, dish wash and other show when woman and main lead user of that product. one of other hand all ஸ்டண்ட் ஷோ பைக் அட்வர்டைஸ்மெண்ட் பெர்ஃபார்ம் ஏ ஃபெரோசியஸ் லுக்கிங் மேன். அதாவது நீ வந்து நிறைய நான் சொல்கிறேன் பார்த்துக்க, நிறைய விளம்பரத்தை பாருது. வீட்டை க்ளீன் பண்ணது சரிதான், லைசால் அப்படி தானே, டெட்டால், இதை பற்றி விளம்பரத்துக்கு வீட்டையோ பாத்ரூமையோ கிச்சனையோ பாத்திரத்தையோ அது வந்து விளம்பரப்படுத்துறது யார் எதுக்கு கொண்டு வா, யாரை முதல்ல கொண்டு வராங்க, பெண்களை தான் கொண்டு வராங்க. நான் சொல்ல நல்லா புரியுதா? வீட்டு விளம்பரங்களுக்கு பெண்களை தான் கொண்டு வருவாங்க. ஆனால் ஆண்களை பெருமையாக எதில் கொண்டு வருவான், பெரிய பைக்கு ரைடு, கார் ஓட்டதில் அவன் பெரிய கில்லாடி, இந்த கார் ஓட்டது, பெரிய பிளேன் ஓட்டது, இப்படி இப்படி அவனை வந்து மேன்மைப்படுத்தி இந்த சமுதாயம் என்ன செய்யும், காமிக்கும். அப்போ பெண்களை வந்து அவங்க மட்டம் தட்டிகிட்டே தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படி தானே? ஆனால் அவ்வளோத்தையும் சிறுசக்கரமான ஆம்பளை இந்த வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு பெண்கள்ட்டு அந்த சமுதாயம் இன்றைக்கும் அந்த வேற்றுமை இருக்குது. இந்த வேற்றுமை இன்றைக்கும் என்ன செய்யுது, இருக்கிறது. சரி, கவனி. அடுத்தால டிஸ்கிரிமினேஷன், சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. டிஸ்கிரிமினேஷன் அடுத்த தலைப்பு. டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, சமத்துவமின்மை, பாகுபாடு. இன்இக்வாலிட்டி மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபார் த இன்இக்வாலிட்டி சச் அஸ் காஸ்ட் ஈக்வாலிட்டி, ரிலிஜியன் ஈக்வாலிட்டி, ரேஸ் இன்இக்வாலிட்டி ஆர் ஜெண்டர் ஈக்வாலிட்டி கிவ் ரைஸ் டு த டிஸ்கிரிமினேஷன். பாரு, சமத்துவம் என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாடு நடத்துவது ஆகும். சாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு போன்றவற்றை பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் வளர்கின்றன. புரியுதா நான் சொல்லுது? பாரு, டிஸ்கிரிமினேஷன் கேன் பி டிஃபெண்ட் ஆஸ் நெகட்டிவ் ஆக்ஷன் டுவேர்ட்ஸ் பீப்புள் இன்இக்வாலிட்டி அண்ட் அன்டச்சபிலிட்டி ஆர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் டெஸ்ட் இன் on caste, religion and gender treating dark skinned people differently from fair skinned people and attaining equal status, right and the
opportunity on the basis on color, caste, gender, religious, etc. or the discrimination trends affecting India. Article 15 of the Constitution states that the state shall not discrimination against any citizen on ground of religious, race, caste, sex, peace and birth. அதாவது மக்களுடைய எதிர்மறையான செயல்பாடுகளே பாகுபாடு எனப்படுகிறோம். சாதி, மதம், பாலினம் சார்ந்த கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகள் சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணிகள் ஆகும். வெள்ள நேர நபர்களுடன் கடுமையான வண்ண நிறத்தோடு வேறுபாடாக நடத்துதல், நிறம், சாதி, பாலினம், மதம் போன்றவற்றில் அடிப்படையில் பாரு, நிறம், சாதி, வெள்ளையாக இருக்கவனுக்கு ஒரு நீதி, கருப்பாக இருக்கவனு நீதி, சாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பாலினம், ஆண் பால், பெண்பால் வித்தியாசம், மதம், முஸ்லீம் மதம், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இதில் உள்ள பாகுபாடு அப்படித்தானே. அடிப்படை உரிமைகள், வாய்ப்புகள், சமத்துவ நிலை ஆகியவை மறுக்கப்படுகிறது. இதே பாகுபாடு ஆகும். இதுவே பாகுபாடு. எந்த குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் போன்ற அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. 15(1)ல் இந்தியாவில் பிறந்த எவருமே எந்த மனிதனையும் எந்த சமுதாயத்தில் உள்ளவனும் நிறத்தை வச்சோ, மொழியை வச்சோ, ஏழை பணக்காரன்ட்டு வச்சோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ட்டு வச்சோ எதுவுமே பாகுபாடு கிடையாது. எல்லாருமே இந்தியாவில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாருமே சமம் அப்படித்தானே. குடிசையில் இருக்கவனுக்கு என்ன இந்த உலகத்தில் உரிமை உண்டோ அதான் பெரிய பங்களாலவாசிய கோடீஸ்வரனுக்கும் உண்டு. உனக்கு சொல்ல புரியுதா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தால் நம்ம வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்ப்போம். சாதி பாகுபாடை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே.